نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبيكوريا إسلامية سخوذرغلي سلا سخوذرغل كتذركننك நாணய மாற்றில் அதாவது குறிப்பாக டாலர் ரியால் போன்ற நாணயங்களை மாற்றுவதில் கடனாக தாமதமாகி கொடுக்கின்ற முறை கூடுமானதா இஸ்லாத்தின் அடிப்படையில் அது நிலைப்பாடு என்ன என்று கேட்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாணய மாற்றை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே தங்க நாணயமும் வெள்ளி நாணயமும் தான் இருந்தது. தங்க நாணயம் தீனார், வெள்ளி நாணயம் திர்ஹம் என்று சொல்வார்கள். அப்போ இந்த வெள்ளி நாணயத்தை தேவைப்பட்டவர்கள் தங்க நாணயத்தை கொடுத்து மாற்றுவார்கள். இவ்வாறு மாற்றக்கூடிய வழக்கு அவர்களுக்கிடையில் இருந்தது. அப்போ இது தொடர்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஒரு விடயத்தை சொன்னார்கள். அந்த விடயத்தை நீங்கள் முஸ்லிம் கிரந்தத்திலே பார்க்கலாம், அதே மாதிரி புகாரி ஹதீஸ் கிரந்தத்திலும் அதிலுள்ள சில விடயங்களை பார்க்கலாம். தங்கத்துக்கு வெள்ளியை, வெள்ளிக்கு தங்கத்தை நீங்கள் விற்பனை செய்யாதீர்கள். அதாவது தீனாருக்கு திருஹத்தை, திருஹத்துக்கு தீனாரை விற்பனை செய்யாதீர்கள். அப்படி நீங்கள் விற்பனை செய்வதாக இருந்தால் தங்கத்துக்கு தங்கத்தையும் விற்பனை செய்யாதீர்கள், வெள்ளிக்கு வெள்ளியையும் விற்பனை செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அப்படி விற்பதாக இருந்தால் அதற்கு சில நிபந்தனைகள் கூறுகிறார்கள். அதே மாதிரியாகத்தான் இதையும் சொன்னார்கள். அதாவது இந்த வகைகள் வேறுபட்டால், தங்கத்துக்கு வெள்ளி, வெள்ளிக்கு தங்கம் என்று வேறுபட்டால், அந்த வேளையில் நீங்கள் கைக்கு கை மாறுமாக இருந்தால் நீங்கள் விற்பனை செய்யுங்கள். அதாவது உடனடியாக அந்த வியாபாரம் நடக்கும் என்றிருந்தால் அந்த வியாபாரத்தை செய்வதற்கு அனுமதித்தார்கள். இதை நான் நீங்கள் விரிவாக சொல்வதற்கான டைம் போதாது. என்றாலும் அதாவது அதனுடைய விளக்கம் என்னவென்றால், தங்க காசை கொடுத்து வெள்ளி காசை நான் வாங்குவதாக இருந்தால், நான் ஒருவருக்கு தங்க தீனார் காசை இப்போது கொடுக்கிறேன், அவர் கூறுகிறார் இன்ஷா அல்லாஹ் ஒரு தீனாருக்கு 10 வெள்ளி காசி திர்ஹமை நான் தருகிறேன், நாளைக்குத்தான் தருவேன் என்கிறார் என்றால் அது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட காரியம். இந்த தங்க நாணயம் வெள்ளி நாணயம் என்கிறது தான், இன்று இந்த நாணயங்கள் தான் டொலர் என்றும் ஈரோ என்றும் வேறு 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 பெயர்களிலே இன்று அது புழக்கத்திலே இருக்கிறது. அதனுடைய உண்மை யதார்த்தம் என்னவென்றால் அது தங்கம்தான். அது எனவேதான் அந்த நாணயம் என்கக்கூடிய அந்த பொருள் அது வியாபாரம் செய்யப்படுகின்ற போது கைக்கு கை உடனே மாற வேண்டும், அதுதான் அதனுடைய நிபந்தனை. ஒருவர் என்ன கருகிறார், நீங்கள் இன்றைக்கு டொலரை தாருங்கள், நான் உங்களுக்கு அதற்கான ரூபாவை 2 நாளைக்கு பிறகு தருவேன் என்கிறார். இது தெளிவான இஸ்லாத்திலே ஹராமான ஒரு வியாபாரம். சிலர் என்ன செய்வார்கள், வெளிநாட்டுக்கு போகின்றார்கள். போகின்ற போது அவர்கள் வெளிநாட்டில் உள்ள அவருடைய நண்பரிடம் அந்த நாட்டினுடைய நாணயத்தை அவர் வாங்குவார். ஆனால் அதற்குரிய காசை, அதற்கு கொடுக்க வேண்டிய ரூபாவையோ அல்லது அவருடைய நாட்டு மற்ற நாணயத்தையோ அவர் எப்போ கொடுப்பார் என்றால், அவர் வேறொரு தேதியில் தான் கொடுப்பார். உதாரணமாக சவுதி அரேபியா ரியாலை எடுத்துக்கொள்வோம். இன்று சாதாரணமாக 50 ரூபாய் போகிறது என்று வைத்துக்கொண்டால், இவர் இன்று சவுதிக்கு போகிறார். அங்குள்ள ஒரு சகோதரரும் என்ன செய்கிறார், நான் உங்களுக்கு இலங்கை காசு தருவேன் என்று அவர் ரியாலை, ஒரு 100 ரியாலை வாங்குகிறார். 100 ரியால் என்றால் எவ்வளவு, 100 ரியாலை வாங்கிவிட்டார். அவர் வாங்கும் போது அதனுடைய பெருமதி எவ்வளவு, 5000 ரூபாய் இலங்கை காசு. அதே காசை அவர் 5000 எப்போது அவர் இலங்கையிலே கொடுக்கப் போகிறார் என்றால், ஒரு 2 மாதத்துக்கு பின்னர் தான் அவர் கொடுக்கப் போகிறார் என்று வச்சுக்கொள்வோம். அவருடைய குடும்பத்தாருக்கு அங்கே வாங்கின தான் நண்பர் என்ற அடிப்படையில் என்றாலும் அவர்
அல்லது வியாபாரம் என்ற அடிப்படையில் அங்கு வாங்கினாலும் அதற்குரிய பதிலை அவர் இங்கே கொடுக்க போகிறார். அவர் அங்கே அந்த வியாபாரம் என்கிற அந்த டாபிக், இங்கே நான் கடன் என்கிற சப்ஜெக்ட் இல்லாமல் வியாபாரத்தை மட்டும் இங்கே பேசுகிறேன். அந்த வியாபாரம் என்ற அடிப்பால் அவர் அந்த 50 ரியாலை வாங்கிவிட்டு இவர் நாட்டுக்கு வந்து 2 மாதத்திற்கு பின் அந்த 50 ரியாலுக்கு பதிலாக அவர் 5000 ரூபாவை கொடுத்தால் இது மார்க்கப்படி கூடாது. ஏனென்றால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்து விட்டார்கள். நீ நாணயத்துக்கு நாணயத்தை விற்பனை செய்வதாக இருந்தால் உடனுக்குடன் அதற்குரிய கொடுப்பனும் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் அவர் என்ன செய்யணும்? அவர் அங்கே வாங்குறாரா, அவர் சார்பானவர், இங்கே அந்த காசை கொடுக்க வேண்டும். அதே சேம் டைம் இங்கே அவர் கொடுக்க வேண்டும். இப்போதான் உலகத்திலே நேரடியாக சேம் டைமிலே பரிமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறு இல்லாமல் அந்த நாணயத்தை அவர் வாங்கிற அந்த டைமுக்கு அவர் கொடுக்காமல் அதற்கான பதிலான அந்த வியாபாரம் நாணய மாற்று வியாபாரத்தில் கொடுப்பதவை ஈவினிங் கொடுக்கிற போது கூட விலை மாறிவிடும். அந்த டைமை விட ஒரு அரை மணித்தியாலம் போகிற போது நாம் மணிச்சேஞ்சிகளை போய் பார்க்குறோம். 9 மணிக்கு போவோம், $1 அவ்வளவு இவ்வளவு வந்து செல்வார், 200 ரூபாண்டு செல்லலாம். 9 அதே நேரம் நாம் 9:50 போவோம், அந்த நேரம் அதனுடைய 200 ரூபாவிலிருந்து 1 ரூபா கூடியிருக்கும், 1 ரூபா குறைஞ்சிருக்கும். எனவே இது மாதிரியாக உலகத்திலே நாணய மாற்றங்கிறது டைம் செகண்டுக்கு செகண்ட் மாறிக்கொண்டிருப்பதால் நீங்கள் அந்த வியாபாரம் என்ற அடிப்படையில் அதை செய்கிற போது அது உடனுக்குடன் அது அதற்குரிய அந்த பதிலான நாணயம் கொடுபட வேண்டும். இதில் கடன் வியாபாரம் என்பது நாணய மாற்றிலே கூடாது என்பதை நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே சிலர் வந்து சில வியாபார நடைமுறை செய்கிறார்கள். அந்த வியாபார நடைமுறை ரொம்ப பிழையானது. என்ன செய்கிறார்கள்? ஒரு சகோதரர் யூகேயில் இருக்கிறான்னு வச்சுக்கொள்வோம். அவர் என்ன செய்கிறார்? இலங்கையில் உள்ள ஒரு சகோதரருக்கு, அதாவது இலங்கைக்கு காசு அனுப்ப போகிறார். அந்த சகோதரர் நாணய மாற்றி வியாபாரம் செய்யக்கூடிய ஒருவரிடம் காசை கொடுக்கிறார். அவர் 3-4 நாளைக்கு பிறகுதான் இங்கே இலங்கையில் உள்ள அந்த நபருக்கு அந்த காசை ஒப்படைப்பார். அவர் சார்பானவர், கொடுப்பார். மார்க்கப்படி இது வியாபாரம் கூடாது. ஏனென்றால் அது 4 நாளைக்கு பிறகு நடக்கிறது. அந்த கொடுப்பனவு 4 நாளைக்கு பிறகு நடக்கிறது. இவ்வாறான நாணய மாற்றிலே காலம் தாமதித்து செய்யக்கூடிய இந்த வியாபார முறை மார்க்கப்படி கூடாது. இதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது. அரசாங்கத்துக்கு தெரியாமல் இவ்வாறு வந்து களவில் நாணயங்களை பரிமாறது அரசாங்க நாட்டினுடைய சட்டப்படி குற்றம் என்கிற ஒரு சப்ஜெக்ட் அது இருக்கிறது. நான் அந்த சப்ஜெக்டுக்குள் நுழையவில்லை. நான் இப்போது பேசுகிற சப்ஜெக்ட் மார்க்க ரீதியாக ஒரு கொடு நாணய மாற்றி வியாபாரம், ரியாலை கொடுத்து ரூபாய் வாங்கினாலும் சரிதான், அல்லது ஜப்பானுடைய எண்ணுக்கு ரூபாய் மாறினாலும் சரிதான், அல்லது ரியாலுக்கு டாலர் மாறினாலும் சரிதான், வியாபாரமாக செய்கிறவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நமக்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறை காட்டி தந்திருக்கிறார்கள். உடனுக்குடன் நாணய மாற்றில் வியாபாரத்தில் கை, அதாவது டாலருக்கு ரியாலோ அல்லது டாலருக்கு ரூபாயோ உடனுக்குடன் மாறக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் மார்க்கத்தில் அனுமதியானதாகும். இல்லை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக 1400 வருடங்களுக்கு முந்தியே அந்த வியாபார முறை தடுக்கப்பட்ட ஒரு விடயம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் சுட்டிக்காட்டிக்கொள்ள விரும்புகின்றேன்.